பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணீ விண்ணோர் பெருமான் பவன் எம்பிரான் பனிமாமதி மதி கண்ணீ விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான் சிவன் என் சிறுமை கண்டும் என்னை ஆண்டு கொண்டான் சிவன் எம்பிரான் என்னை சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே பவன் எம்பிரான் பனிமாமதி கண்ணி விண்ணோர் பெருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டு என்னை ஆண்டு கொண்டான் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது இயம்புகவே பவன் என்றால் உபகாரியாக இருப்பவன். உபகாரம் உபகாரம் என்பது நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் செய்யும் உதவி. வள்ளுவப்பேராசிரியன் வேளாண்மை என்ற சொல்லுக்கு உரை எழுத வந்தவன், விளக்கம் எழுத வந்தவன். வேளாண்மை என்றால் விவசாயம் என்று மட்டும் பொருள் சொல்லவில்லை. பொதுவாக வேளாண்மை என்ற சொல்லுக்கு உரை வழங்க வந்தவர்கள் வேள் என்றால் மண் என்றும், ஆண்மை என்றால் மண்ணை வைத்து ஆளுபவன் என்றும், வேளாளன் என்றால் மண்ணை வைத்து ஆளுபவன் என்றும் உரை எழுதினார்கள். வேளாளன் மண்ணை வைத்து ஆட்சி பண்ணுகிறவன். உடனே ஒரு மாணவன் என்னை பார்த்து கேட்டான், மண்ணை வைத்து தொழில் செய்கிற குயவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயர் பொருந்தாதா என்று கேட்டல். அவர்களுக்கு வேட்குயவர் என்று பெயர். அங்கே வேள்னா மண். வேட்குயவர் குயவர்கள், வேளாளன் விவசாயி. வேளாண்மை என்ற சொல் விவசாயம் பண்ணுறது தான் குறிக்கும். ஆனால் வள்ளுவ பேராசிரியன்தான் வேளாண்மை என்பதை விவசாயம் பண்ணுறது என்று குறிக்காமல் உபகாரம் பண்ணுறதுன்னு குறித்தார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று சொன்னார் திருவள்ளுவர். வேளாண்மையின் உபகாரம். எனவே உபகாரமாக இருப்பவர்கள் அர்த்தம். பொதுவாகவே வேளாளர்கள் இந்த விவசாயம் பண்ணுபவர்கள் நன்றாக உபகாரியாக இருப்பாங்க. வேளாளன் என்பால் விருந்திருக்க உண்ணாதான் என்று கிராமத்து பழமொழி. அந்த பவன் உபகாரமாக இருப்பவன் எம்பிரான் என் தலைவன். பனி மாமதி கண்ணி, பனின்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்தி இருக்கிற கங்கை நதி, மாமதினா சந்திரன், இரண்டும் கலந்து இருக்கின்ற எடாமுடி, அங்கே கண்ணின்னா தலைமாலை கொன்றை மாலை,
இவ்வளவு அணிந்திருக்கின்ற பெருமான் யாரு? விண்ணோர் பெருமான், தேவர்களுக்கு தலைவன் சிவன். அவன் பெயர் என்ன? சிவன். எம்பிரான் என் தலைவன். மீண்டும் சொல்லுகிறார், என்னை ஆண்டு கொண்டான், என்னை அவனை அழைத்து ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்டான்னா ஆட்சி கொண்டான், ஆட்கொண்டு அருளினான். என் சிறுமை கண்டும், இங்குதான் மணிவாசக பெருந்தகை தன்னை சீடனாக பாவனை செய்து கொண்டு, நான் பாட்டு குதிரை வாங்குறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு போனேன், என்னை அழைத்து ஆட்கொண்டான். மணிவாசக பெருந்தகை வரலாற்றிலேயே முக்கியமான இடம் இதுதான். ஒரு முதலமைச்சராக விளங்கியவர் பாண்டிமன்னன்கிட்ட குதிரை வாங்குவதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். அரசன் குதிரை வாங்கி வர சொன்னான் என்று வழியில் திருப்பெருந்துறையிலே குருந்தமர நீடலிலே சிவபெருமான் குருநாதராக சில பேரை வைத்துக்கொண்டு இவர் போகிற பொழுது அழைத்து ஆட்கொள்ளுகிறார். கவான் கூப்பிட்டு பாடம் சொல்லித்தர்றார். மணிவாசக பெருந்தகை சென்று குருநாதரை தேடி போகவில்லை, குருநாதர் மாணவனை தேடி வந்தார். அந்த வரலாறு. அதன் பிறகு மணிவாசக பெருந்தகை சென்று சிவபெருமான்கிட்ட மாணவராக அமைந்து விட்ட பிறகு அந்த குருநாதர் ஆட்சியில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருந்தார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று பாடுகிறார். அந்த நிலையிலே என் சிறுமை கண்டும் நீ என்னை அழைத்து ஆட்கொண்டாய். சிறுமை என்பதற்கு என்ன பொருள் என்றால், எஞ்ஞான்றும் உடல் அளவிலும் உள்ளத்தின் அளவிலும் குற்றம் செய்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். நம்முடைய உடம்பு இருக்கதே மாசுபடிந்தது, இது தொட்டால் எதுவும் சரியாக வராது. நம் வீட்டிலேயே உடைய வீட்டில் இருக்கிற அம்மா ஊறுகாய் பாட்டில் திறந்து கையை விட்டு எடுத்தோம்னா, எடுக்காத, கையால் எடுக்காதீங்க, கையால் தொடாதீங்க, ஸ்பூன் இருக்கில் எடுத்து எடுங்க. நம்ம உடனே கேட்குறோம், என் கை விரலை விடவா ஸ்பூன் உயர்ந்ததுன்னு கேட்டு ஆமான்னு சொல்கிறா. என்ன காரணம் என்றால், இரும்பு கருவிக்கு இருக்கும் தகுதி இந்த நரம்பு கருவிக்கு இல்லை. இரும்பு கருவி தொட்டால் அந்த ஊறுகாய் வீணாகாது. இந்த நரம்பு கருவி என்ற கை விரல் பட்டால் வீணாயிடும். இதுதான் சிறுமை. சிறுமை என்றால் உடல் அளவிலே தாழ்ந்தது. சிறுமை கண்டும் ஆண்டு கொண்டான், என்னை ஆண்டு கொண்டான். அவன் எவ்வீரான் என்ன, அவன் என் தலைவன் என்ன, நான் அடியேன் என்ன, எப்பொழுதும் எனக்கு இந்த பரிசுன்னா இந்த தன்மை, அவன் எனக்கு எப்பொழுதும் தலைவன், நான் அவனுக்கு எப்பொழுதும் அடியேன், அடியவன். சிவபெருமான்கிட்ட நான் நெருங்கி விட்டதனாலே சிவபெருமான் லெவலுக்கு நான் போயிட்டேன்னு அர்த்தமில்லை. எந்த நிலையிலும் சிவபெருமான் சிவபெருமான் தான், நான் மாணாக்கன் மாணாக்கன் தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக ஆசிரிய பெருமக்கள் மத்தியில் ஒரு மாணாக்கர் எவ்வளோ பெரிய தகுதி போனாலும் வந்து பக்கத்தில் உட்கார மாட்டார். ஒரு பிரின்ஸ்பலாக இருப்பார், அவருடைய ஆசிரியர் பேராசிரியராக இருப்பார், அவர் வந்தால் பிரின்ஸிபல் எழுந்து நிற்பார். மஸ்கட் என்ற நாட்டிலே இருக்கிற சுல்தான் என்ற ஒரு மன்னர் ஒரு காலத்தில், அவர் நாட்டுக்கு நம்முடைய இந்திய நாட்டு ஜனாதிபதி சங்கரதயாள சர்மா போன பொழுது நேராக சந்தன மாலை வாங்கிட்டு வந்து அந்த சங்கரதயாள சர்மாவுக்கு அணிவிச்சார் சுல்தான். சுல்தான் அந்த மன்னர் நிருபர்லாம் கேட்டார்கள், நீங்கள் ஒரு நாட்டு மன்னர் தானே, அமெரிக்க நாட்டு தலைவர் வந்தாலே இப்போ வரவேற்க மாட்டீர்களே, இப்போ எதுக்கு இந்திய நாட்டு அதிபரை வரவேற்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த சுல்தான் நாட்டு மன்னர் சொன்னார், அமெரிக்க நாட்டு அதிபர் வந்தார், அவர் அதிபர் என்பதனால் நான் என்னுடைய பிரதிநிதியை அனுப்பிச்சிருவேன், ஆனால் சங்கரதயாள் சர்மா இந்திய நாட்டு ஜனாதிபதி என்பதற்காக நான் அழைக்க வரல, அவர் எனக்கு வாத்தியார், நான் அயல் நாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்தபொழுது அவர் பேராசிரியர் இருந்து பணியாற்றினார் என்று சொன்னார். என்ன தெரிகிறது என்றால், அதிபர் பதவி 5 ஆண்டுகள், ஆசிரிய பதவி ஆயுள் முழுமையும் என்பதனால் அதை உணர்ந்த நம்முடைய மணிவாசக பெருந்தகை, அவன் எம்பிரான் என்ன, நான் அடியேன் என்ன, இப்பரிசே புவன் எம்பிரான், இந்த புவனம் முழுமையும் நிறைந்திருக்கிற பரமேஸ்வரன், தெரியும் பரிசாவது இயம்புகவே, அந்த பரிசை எனக்கு தொடர்ந்து வழங்கி தந்து ஆட்கொண்டு அருளுக என்று பிரார்த்தனை செய்த அற்புதமான பாடல்தான் இது. திருச்சதகத்துள் இது 10வது பாடல். புகவே தகையின் உனக்கு அன்பருள் யான் என்று தொடங்கும் பாடல். புகவே தகையின் உனக்கு அன்பருள் யான், ஆ
இருக்கவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் புல்லாமணியே புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் புல்லாமணியே தகவே ஏனை தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி மிகவே உயர்த்தி விழ்நோரை பணித்து மிகவே உயர்த்தி மிகவே உயர்த்தி விண்ணோரை பணிந்தி அண்ணா அமுதே மிகவே உயர்த்தி விண்ணோரை பணிந்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம் பிரான் நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே புகவே தகையின் உனக்கு அன்பருள் யான் அன்பர்களுக்குள்ளே யான் புகவே தகேன் தகேன்னா தகுதி இல்லாதவன் அன்பர்களுக்குள்ளே நான் சென்று அமைந்து கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை சுவாமி என் பொல்லாமணியே பொல்லாமணியே என்றால் பொல்லாதன்னு அர்த்தம் இல்லை பொல்லாது இள்ளு வெள்ளிக்கிழமைக்கு வருகிற இள்ளு அந்த இள்ளு இங்கே இல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பொல்லுதல் என்று அழுத்தி சொன்னால் துளையிடாதன்னு அர்த்தம் பொல்லாமணியை என்றால் துளையிட்டு தகுதி பாராத மணி என்று அர்த்தம் பொல்லாமணியே தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எந்த விதமான தகுதியும் இல்லாதிருக்கிற என்னை கூட அழைத்து ஆட்கொண்டு அருளினாயே திருப்பெருந்துறையிலே குருந்தமர நேரில் வந்து ஆசிரியர் அமர்ந்து கொண்டு இங்கே வாப்பா என்னை அழைத்து என்னை ஆட்கொண்டு அருளிய உன் தன்மையும் என் கையில் இருந்த பணத்தினால் கோயில் கட்டச் செய்து என்னை ஆட்கொண்டு அருளிய தன்மையும் எல்லா நிலைகளிலும் எனக்கு ஞானத்தை போதித்த தன்மையும் மனித சட்டை தாங்கி வந்து எனக்கு குருநாதராக எழுந்தொழி வந்த தன்மையும் நான் என்னவென்று சொல்வேன் என்னவென்று சொல்வேன் மணிவாசக பெருந்தகைக்கு உள்ளமெல்லாம் குதூகலம் அடைகிறது நீ உன்னை எனக்கு தந்தாய் என்னை நீ எடுத்துக்கொண்டாய் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் என்று அருமையான பாடல் தகவே என்னை உனக்கு ஆட்கொண்ட தன்மை எப்புண்மையரை மிகவே உயர்த்தி அடியார் பெருமக்களை மிக உயர்வாக தந்து விண்ணோரை பணித்தி விண்ணோர்களை அப்படி அமைந்து இருங்க என்று சொல்லிவிட்டார்கள் இங்கே ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாக பிறந்தவர்கள் தேவர்களாக ஆனால் அந்த நிலை உயர்வு என்றாலும் கூட
அந்த உயர்வோடு சிவபெருமான் திருவடிக்கு போக முடியாது. மனிதர்களாக பிறந்தவர்கள் தேவர்களாக ஆகிவிட்டார்களேயானால் மீண்டும் மனிதர்களாக பிறந்தால்தான் திருவடி பேர். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தேவர்கள் உலகத்திலே ஒரு சிதம்பரம் இல்லை, ஒரு மயிலாப்பூர் இல்லை, ஒரு மயிலாடுதுறை இல்லை, ஒரு திருவண்ணாமலை இல்லை, ஒரு காசி இல்லை, ஒரு கங்கை இல்லை. தேவர்கள் இடத்திலே காமதேனு உண்டு, கற்பகத்தரு உண்டு, ஊர்வசிரம்பை திலோத்தமை உண்டு, இதெல்லாம் உண்டு. இன்பம் நிறைந்திருக்கின்ற அந்த உலகத்தில் துன்பத்தை அனுபவித்து கழிப்பதற்குரிய வினை தாக்கம் கொடுக்க முடியாது. மண்ணுலகத்தில்தான் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலே இறை அருள் வழிபாட்டு தலங்கள் உண்டு. ஆதலினால் விண்ணோர்களும் மீண்டும் மண்ணுக்கு வந்தால்தான் திருவடி பேர் அடைய முடியும். அல்லதான் விண்ணோர்களுக்கு அங்கே விண்ணூல் வைத்துக்கொண்டு அப்படியே சுவாமி அழைச்சிக்கிறது இல்லை. பிரபுலிங்க லீலையிலே இந்த செய்தியை அழகாக குறிப்பிடுகிறார் சிவபிரகாசர். விண்ணோரை பணித்தி அண்ணா அமுதே, அண்ணால் என்பது விழிதான் அண்ணா என்று வருகிறது. அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே. நீ வந்து வலியை என்னை ஆட்கொண்டருடைய நாடகம் இருக்கிறதல்லவா, நாடகம் என்றால் நீயே அமைத்து கொண்ட ஒரு காட்சி. அந்த காட்சிக்குள்ளே என்னையும் சேர்த்து கொண்டாய் ஒரு கதாபாத்திரமாக. அந்த நாடகம் நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வருகிறது என்றார். என்ன காரணம் என்றால், எந்த தகுதியும் இல்லாத என்னையும் கூட அழைத்து உன்னுடைய சன்மார்க்கமானவனாக ஆக்கி கொண்ட தன்மை இருக்கிறதே, அது உன் பெரும் கருணையாக இருக்கலாம். ஆனால் உலகம் உன்னை பார்த்து சிரிக்காதா, இவனை கூட மாணவனை சேர்த்துக்கிட்டியா என்று நீ இழிவாக நினைக்க மாட்டார்களா என்று நாடகம் செய்து கொண்ட இந்த தன்மை நகவே தகும்னா சிரிப்பை தரும் என்று சொல்லுகிறார். இது மணிவாசக பெருந்தகைக்கு உள்ளபடியே அந்த சிரிப்பு தருவது போல் சொல்வது ஒரு விதமான நம்மொருட்டு சொன்ன புகழ்ச்சித்தன்மையாக இருந்தாலும் கூட மணிவாசக பெருந்தகை தகுதியானவர் தான். அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறேன். எல்லோரும் இருக்க மணிவாசக பெருந்தகை மட்டும் ஏன் இறைவன் குருநாதர் சீடராக வந்து ஏற்றுக்கிட்டார்னா, அவர் சீடர் ஆக வேண்டும் என்று பல ஆண்டுகள் துடித்தார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். சிவபெருமான் நமக்கு குருநாதராக வர வேண்டும் என்று விரும்பினால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இருக்கிறது என்னன்னு கேட்டால், நேராக கோயிலுக்கு போய் சுவாமி சன்னிதானம் நின்றுக்கிட்டு எனக்கு பணம் வேண்டும், பங்களா வேண்டும், கார் வேண்டும், வசதி வேண்டும், வாழ்க்கை வேண்டும், நல்ல மனைவி வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், பேர குழந்தைகள் வேண்டும் என்ற இந்த பதவாசங்களுக்கு இடம் கந்து இவற்றை வேண்டுதலை விட்டுவிட்டு, எனக்கு இவைகளெல்லாம் எதுவும் வேண்டாம் சுவாமி, எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேண்டும், நீ வேண்டும். சுவாமிகிட்ட போய் சுவாமி வேண்டும்னு கேட்க தெரியாமல் சுவாமிகிட்ட சுவாமி அல்லாத பொருளை கேட்பது தான் நம்முடைய அறியாமை. கபாலீஸ்வர பெருமான் சன்னிதானத்துக்கு போய் கபாலீஸ்வர பெருமானை நீ எனக்கு வேணும்னு கேட்கணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்ற பாடலில் வேண்டும் பரிசு ஒன்று உண்டேல் அகுதும் உந்தன் விருப்பன்றே என்று பாடியவரும் இவர்தான். உன் மீது பக்தி செலுத்துகின்ற ஒன்று தான் எனக்கு மீண்டும் வேண்டும் வேண்டுமே தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்று வேண்டுகிறார். அப்படி வேண்டுகிறவர் என்ன சொன்னார் சுவாமிகிட்ட போய், சொக்கநாதர்கிட்ட போய், மதுரையில் எனக்கு எப்படியோ இந்த உலகப்பற்ற விட்டுடு, எனக்கு இந்த உலகப்பற்று வேண்டாம், உலக ஆசைகள் வேண்டாம், பந்தவாசங்கள் வேண்டாம், எனக்கு நல்ல உன் அருள்வாழ்வு கொடு என்று தினந்தோறும் அழுது வேண்டினார். தினந்தோறும் அழுது 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 வேண்டியதனால் சிவபெருமான் பார்த்தார், இவன்தான் என்னை மட்டும் கேட்கிறான். மற்றவர்கள் ஏற்ற வந்து மற்றவற்றை கேட்டார்கள். எனவே அவர்கள் வேறு ஒருவருக்கு மாணவராகலாம், எனக்கு மாணவராக முடியாது என்று கருதிய பரமேஸ்வரன் தனக்கு மாணவராம் தகுதியை தன்னை விரும்பியவருக்குத்தான் அந்த தகுதியை கொடுத்தான். ஆதலினாலே மணிவாசக பெருந்தகை சிஷ்யரானதனுடைய வரலாற்றின் பின்புலம் இதுதான் என்பதை தெரிவித்து, அதைத்தான் இங்கே என்னை நீ செய்த நாடகம் நகு சிரிப்பு போல இருக்கிறது சொல்லி, தன்னை உயர்த்தாமலும் இறைவன் நிலை உயர்த்தியும் பாடியிருக்கிறார். இதுதான் இப்பாட்டின் பாடலுடைய சாராம்சமான கருத்து. இந்த திருச்சகத்துக்குள்ளே 11 பாடல், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் என்று தொடங்கும் பாடல். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே
விடகத்தே புகுந்திடுவான். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே வீடகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றே நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நானடுவே விடகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சி மணிக்குன்றே இடையரான்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் ஆடகச்சி மணிக்குன்றே இடையரான்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் ஊடகத்தே நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே அண்ணா.